என்னமா சொல்ற ஐயா கோபப்பட கூடாது இல்ல எனக்கு இதல கொஞ்சம் கூட சம்மதம் இல்ல இளவஞ்சி ஐயா முடிவு பண்ணதை எதுக்கு பேசுறியா ஏ மாமாவ நான் எதுக்கு பேசுவேனா நான் ஏன் அபிப்ராயத்தை சொன்னேன் சரி நீ என்னதாமா சொல்ல வர்ற அது எங்க அண்ணா ஜெயச்சந்திரனுக்கு அரிசி வியாபாரம் ஏப்ப பாரு அரிசி குடோனு லாரிட்டு சுத்திட்டு இருப்பாரு ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்காரு அதுவும் நாலஞ்சு தடவை அரியஸ் வச்சு பாஸ் பண்ணிருக்காரு ஆனா கங்கா அப்படியா அண்ணனோட பெரிய படிப்பு ஐஏஎஸ்க்கு வேற படிச்சிட்டு இருக்கா எப்படியும் பாஸ் பண்ணி கலெக்டர் ஆயிடுவா கலெக்டர் ஐட்டா ஒரே இடத்துல வேலை பார்க்க முடியுமா என்ன ஊர் ஊரா போக வேண்டியிருக்கும் கங்காவுக்காக அண்ணன் வியாபாரத்தை விட்டுற முடியுமா இல்ல அண்ணனுக்காக கங்கா தான் கலெக்டர் வேலை விட்டுற முடியுமா எப்படி இந்த ஜோடி பொருத்தம் சரியா வரும் சொந்தனு சலி வம்படியா இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சு நாளைக்கு விவாகரத்து அதிதல போய் வாழ்க்கையே வீணா போயிடுச்சுனா அதான் இந்த சம்மந்தம் வேணானு சொன்னேன் இளவஞ்சி நீ ஏதோ பொறாமையில பேசுறேன்னு நினைச்சேன் ஆனா நீ நியாயமா தான் பேசுற இளவஞ்சி வாழ்க்கைங்கிறது விட்டு கொடுக்கறதுல தான் இருக்கு ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒத்து போயிட்டா படிப்பு அந்தஸ்து தொழில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல கங்கா நெளிவு சுழிவு தெரிஞ்சது எல்லாரையும் அனுசரிச்சு போற பொண்ணு ரொம்ப பக்குவம் அந்த மாதிரி ஒரு பொறுமசாலி ஒரு அறிவாளி உனக்கு அண்ணியா வரதுக்கு நீ ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் ஐயா நீங்க போயிட்டு வாங்க இளவஞ்சி நான் என்ன சொல்ல நினைச்சனோ அத உங்க அத்தையே சொல்லிட்டா எல்லாம் நல்லபடியா நடக்கும் நீ ஒண்ணும் கவலைப்படாத போயிட்டு வரமா நம்ம வீட்டுக்கு மருமகளா விட மாட்டேன் ஹலோ அப்பா நான் இளவஞ்சி பேசுறேன் என்னம்மா என்னாச்சு உன் குரல்ல ஒரு பதட்டம் தெரியுது குரல்ல மட்டும் இல்லப்பா குடும்பத்துக்கே வரப்போகுது என்னம்மா சொல்ற அந்த கங்காவை நம்ம ஜெயச்சந்திர அண்ணாவுக்கு கேட்டு ஐயா அங்க வந்துட்டு இருக்காருப்பா உனக்கு எப்படி தெரியும் ஐயா அத்தை கிட்ட பேசும்போது நான் பக்கத்துல இருந்தேன்ப்பா என்னமா யோசிச்சிட்டு இருக்கீங்க இத பாருங்க எந்த காரணத்தை கொண்டும் ஐயாவுக்கு சம்மதம் சொல்லிடாதீங்க ஐயாவை பிடிக்காதவங்க கூட அவரை நேர்ல பார்த்துட்டா சமாதானமா போயிடுவாங்க ஐயாவோட முகராசி எப்படி அந்த மாதிரி அடங்கி நீங்களும் சம்மத சொல்லிட்டா நம்ம குடும்பத்துக்கே ஒரே அவமானமா படுப்பா ஏமா உங்க அப்பனை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க சூடு சொரணை இல்லாதவன் நினைச்சியா என் தங்கச்சி நாச்சியா குடும்பத்தையே அந்த சுப்புலட்சுமி கெடுத்திருக்கா அவ பொண்ணு கங்காவுக்கு நான் உங்க அண்ணனை கொடுப்பனா பழனி மாணிக்க பையனை கொடுக்கறதுக்கு நான் அவனை மிரட்டியிருக்கேன் அப்படி இருக்கும்போது என் சொந்த மகனை கொடுப்பனா ஐயா வரட்டும் நான் போடுற போட்ல கங்காவுக்கு நீ மாப்பிள்ள பாக்குறதே ஐயா நிறுத்தணும் வெறும் வாய் வார்த்தையோட நிறுத்தறாதீங்க செயல்ல காட்டுங்க அப்பா ஐயா அங்க வரதுக்கு காரணமே அந்த பஞ்சாயத்து பழனி தான் அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க சரிம்மா வச்சிரேன்ப்பா ஏன் பையனை கேக்கிறதுக்கே வந்துட்டு இருக்கீங்களா வாங்க டைம் ஆகி போச்சு டியூட்டி மாத்திரம் ஆளை காணுமே கலெக்டர் பார்க்கணும் சார் உங்க பேரு கங்காவா ஆமா நீங்க வந்தா இன்ஃபார்ம் பண்ண சொன்னாரு ஒரு நிமிஷம் இருங்க ரமா நாம வருவோம்னு தெரிஞ்சு ரெடியா இருக்காரா இருக்கலாம் இருக்கலாம் என்னடி குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க இக்கு தப்பா ஏதாவது பண்ணி வைக்காதீங்க
சார், நீங்கள் சொன்ன கங்கா வந்திருக்காங்க சார். எஸ் சார், ஓகே சார். சார் உள்ள வர சொன்னார். சார், சார், வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்ல, சரி உட்காருங்க. சார், உங்க அம்மா எங்க சார்? அம்மா வரதுக்கு முன்னால நாம பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அந்த பேக்கை கொஞ்சம் கொடுங்க. எதுக்கு? இதுல ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, அந்த பேக்கை கொடுங்க. இது என்னோட காலேஜ் பேக் சார். ஓஹோ, கொடுங்க சார். எதுக்காக எடுத்துட்டு வந்தீங்க சார்? மாங்க கட் பண்றதுக்கு சார். எங்க அக்காக்கு மாங்கனா ரொம்ப பிடிக்கும். அப்ப இந்த மிளகாய் பொடி, மாங்கால தொட்டு சாப்பிடுறதுக்கு. அப்படி சாப்பிட்டாதான் எங்க அக்காக்கு ரொம்ப பிடிக்கும். உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. என்னோட கண்ணுல மிளகாய் பொடியை தூவி கத்தியால குத்த வந்திருக்கியா? சாரி சார், ஏதோ தெரியாம நடந்து போச்சு. நீங்க என் மனசு ரொம்ப பாதிச்சிருக்கீங்க. என்ன மட்டும் இல்ல, எங்க அம்மா மனசையும் ரொம்ப பாதிச்சிருக்கீங்க. அதான் சார், உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம். தயவு செஞ்சு அவங்களை வர சொல்லுங்களேன். அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு கிளம்புறோம். அம்மா, உங்களை பார்க்கணுமா? வாங்க. இதோ வரேன்பா. ஒன்னும் பயப்படாதீங்க, எங்க அம்மாவுக்கு ரொம்ப இழகன மனசு. யாருப்பா இந்த பொண்ணுங்க? அம்மா, இவங்க தான் கங்கா, இவங்க ரமா, அவங்க சாரு. ஏமா ஒரு மாதிரியா இருக்கீங்க. ஓ, வெயில்ல வந்தது களப்பா இருக்கா? இருங்க, குடிக்க ஏதாவது கொண்டு வர. இல்ல பரவாயில்ல. வீட்டுக்கு முத முதல்ல வந்திருக்கீங்க, ஏன் வேண்டாங்கிறீங்க? இருங்க, ஜூஸ் கொண்டு வர. அக்கா, அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, மன்னிப்பு கேட்கணும் தானே வீட்டுக்கு வர சொன்னாரு. ஆனா அங்க பாத்தியா, அவங்க அம்மா நல்லா இருக்காங்க. இதுல ஏதோ பெரிய பிளான் இருக்குக்கா. என்ன என்ன? அம்மா நல்லா இருக்காங்களேன்னு பாக்குறீங்களா? கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்து இப்பதான் நல்லா இருக்காங்க சார். நான் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கலாமா? என்ன? அவங்க உங்க அம்மாங்கிறது உண்மையா? இந்த பிள்ளைங்களை பாரு. புரியுது, பெத்த தாயா இல்ல வாடகை தாயான்னு கேக்குறீங்களா? அம்மா, இவங்க சொல்றது கேட்டீங்களா? கேட்டப்பா, இவங்க குடும்ப பத்தி தான் எனக்கு தெரியுமே. ஜூஸ் எடுத்துக்கங்கம்மா. அதுல ஒண்ணும் மயக்க மருந்து கிடையாது, தைரியமா குடிக்கலாம். எம்மக்காத்துக்குன்னு இருக்காரு. உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கா ஆண்டி?
அதான் சொன்னேனே நல்லா ஆயிட்டாங்க இல்ல சார் உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை மன்னிப்பு கேட்கணும்னு தான் வர சொன்னீங்க அவங்க என்னன்னா ஜூஸ்லாம் கொடுத்து உபசரிக்கிறாங்க எங்களுக்கு ஒண்ணும் புரியல சார் அது ஒண்ணு இல்லம்மா உங்க மூணு பேர் பத்தி என் பையன் சொன்னா உங்களை நேர்ல பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருந்தது அதான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்லி உங்களை வர வச்சிருப்பான் ரொம்ப பயந்துட்டோம் நாங்க கூட தப்பா யோசிச்சுதான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டோம் அப்போ எங்களை மன்னிச்சிட்டீங்கல்ல பாதிக்கப்பட்டவன் நான் நான் உங்களை மன்னிக்கிறதா இல்ல உங்களுக்கு இன்னும் தண்டனை இருக்கு சார் சார் நீங்க ரொம்ப டென்ஷன் பண்றீங்க நாங்க யாருன்னு தெரியுமா ராஜா ராமச்சந்திர ரகுநாத்தோட பொண்ணுங்க எங்க அப்பா பேரை கேட்டா இந்த மாவட்டமே மரியாதை கொடுக்கும் ஓஹோ ராஜா ராமச்சந்திர ரகுநாதரோட டாட்டர்ஸ் அதாவது ஐயாவோட பொண்ணு அந்த தைரியத்துல தான் என்ன மிரட்டறீங்களா ஏதோ சின்ன பிள்ளைங்க சார் பெருசா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ் அக்கா நீ எதுக்கு இவருக்கு பயப்படுற அப்பாக்கு ஒரு போன் போட்டா இவர அவ்ளோதான் பண்ணு அப்பாக்கு போன் பண்ணு அப்பதான் தெரியும் நம்ம யாருன்னு ஒரு நிமிஷம் இருங்க உங்க அப்பாவுக்கு நீங்க பண்ண போன் கால்ஸ் கத்தி முளகாப்பொடி இதெல்லாம் தெரியுமா ஆஹா அப்ப உங்க அப்பாவுக்கு நானே போன் பண்ணேன் நீங்க என்ன பேச நானே டைப் பண்ணேன் அந்த பயம் இருக்கட்டும் டேய் பாவம்டா பொண்ணுங்களை மன்னிக்கிறது புண்ணியம்டா ஓகே நீங்க செஞ்ச தப்புக்கு ஒரு பரிகாரம் பண்ணனும் பரிகாரமா நாளைக்கு நீங்க மூணு பேரும் கோயிலுக்கு போய் எங்க அம்மா பேருக்கு அர்ச்சனை செஞ்சு ஒன்பது தடவை பிராகாரத்தை சுத்தி வந்து எங்க அம்மா நல்லா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த பிரசாதத்தை எங்க அம்மா கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம் அப்ப நாங்க போலாமா இங்கே தங்குனா கூட எனக்கு ஆட்சேபணம் இல்ல இல்ல நம்ம டீலிங் இன்னும் முடியலல்ல அதுக்காக சொல்றேன் கோவிலுக்கு போய் உங்க அம்மா பேர்ல தானே அர்ச்சனை பண்ண சொல்றீங்க நாங்க தாராளமா பண்றோம் சார் எங்களுக்கு எந்த ஆட்சேபணமும் இல்ல நாங்க வரோம் ஆண்டி சரிமா ரொம்ப சந்தோஷம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ஹலோ நம்ம டீல மறந்துடாதீங்க கோயிலுக்கு போறேன்னு ஏமாத்த நினைச்சீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன் டேய் அம்மா பேரு கற்பகம் சிம்ம லக்னம் மீன ராசி சரி சார் எதுக்குடா அந்த பொண்ணுங்களை இந்த பாடு படுத்துற அம்மா அத விடுமா பொண்ணு எப்படி இருக்கா ஐயாவோட பொண்ணு மகாலட்சுமி மாதிரி லட்சணமா இருக்காடா இது விஷயமா உங்க அப்பா கிட்ட உடனே பேசிடுறேன் பேசாதீங்கம்மா உடனே முடிக்கிறீங்க இது கலெக்டர் ஆர்டர் முதலியார் கடைக்கு 40 மூட்டை அமிச்சிருங்க சரி தம்பி அப்புறம் செட்டியார் மண்டிக்கு 40 மூட்டை சரி போய் சீக்கிரம் அனுப்புங்க ஐயா வாங்க ஐயா வாங்க வணக்கம் 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 வாங்க என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு நல்லா போயிட்டு இருக்கியா வாங்க உள்ள போலாம் வாங்க வாங்க ராமையா சொல்லுங்க ஐயா முதல்ல திருப்பு ஐயா இந்த வால்வு அப்பா இந்த வரங்க திருப்பு 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 இப்படி அப்பா என்ன மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் என்ன விஷயமா அது ஒண்ணு இல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்தேன் அப்படிங்களா ஏ மாரசாமி நீங்க உட்காருங்க ஐயா ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னீங்க மில்லுக்கு தேடி வர்ற அளவுக்கு முக்கியமான விஷயமா உங்களை வீட்டுல வந்து பார்க்கலான்னு தான் இருந்தேன் பிள்ளைவாள் நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாரு அதான் இங்கே வந்துட்டேன் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள என் மக கங்காவுக்கு நம்ம சொந்தத்துக்குள்ளேயே மாப்பிள்ள பார்க்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன் என் சொந்த மச்சா மகன் ஜெயச்சந்திரன் இருக்கும்போது நான் எதுக்காக வெளியில மாப்பிள்ள தேடணும் அதனாலதான் என் மக கங்காவுக்கு உங்க பையனை மாப்பிள்ள கேட்டு வந்திருக்கேன்
ஐயா சுயநினைவோடு தான் வந்திருக்கீங்களா? இல்ல என்ன பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஐயாவை தவிர வேற யாராவது அந்த குடும்பத்தோட சம்பந்தம் பேசி இங்க வந்திருந்தாங்கன்னா மரியாதை கெட்டு போயிருக்கோம். ஐயா வந்ததாலதான் ரொம்ப பொறுமையோட மரியாதையோட பேசிக்கிட்டு இருக்கேன். சுப்புலட்சுமி குடும்பத்தோட நம்ம சமூகத்துல இருக்கிற யாரோ சம்பந்தம் வச்சுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்ல, அதைய மீறி யாராவது சம்பந்தம் வச்சுக்கிட்டா அவங்களை சமூகத்துல இருந்தே விலக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். குலசேகரா, என்ன பேசுற? கங்கா யாரு? என்னோட மக சுப்புலட்சுமி சுந்தரவல்லி மாதிரி உனக்கு ஒரு தங்கச்சி? இல்ல இல்ல, சுந்தரவல்லியோ சுப்புலட்சுமியோ ஒன்னாக முடியாது. சுந்தரவல்லி என் சொந்த ரத்தத்துல பிறந்த என் தங்கச்சி, சுப்புலட்சுமி அப்படி இல்ல. இந்த பார் குலசேகரா, நீ மட்டுமில்ல யாருமே சுப்புலட்சுமி குடும்பத்தை அந்நியமா நினைக்க கூடாதுன்னு தான் நம்ம சமூகத்திலேயே நம்ம சொந்தத்திலேயே மாப்பிள்ள பாக்குற. ஏன் 30 வருஷமா சுப்புலட்சுமி குடும்பத்தை நீங்க பாத்துக்கிட்டு போதாதா? கங்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிற பேர்ல அந்த குடும்பத்தை நம்ம சமூகத்தோட சேர்த்து வைக்க பாக்குறீங்களா? விட மாட்டேன், அதுக்கு நான் விடவே மாட்டேன். குலசேகரா, என் பொறுமையை சோதிக்காத. சுப்புலட்சுமிய பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. எனக்கு தகுதி இருக்கு. நான் உங்க மச்சான், என் தங்கச்சிய உங்களுக்கு கொடுத்திருக்கேன், என் மகளை உங்க மகனுக்கு கட்டியிருக்கேன். நான் உன்ன ரோட்ல போற அண்ணி அல்ல. யார் இந்த சுப்புலட்சுமி? உங்க பாதையில வந்த கள்ளிச்செடி, அதை வெட்டி தூக்கி எறியாம கொண்டு வந்து நடு வீட்டுல வச்சு வளர்த்தா நான் விட்டுருவேனா? என்ன பண்ண போற குலசேகரா? உன்னால என்ன முடியும்? இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. என்ன பொறுத்த வரைக்கும் சுந்தரவல்லியும் சுப்புலட்சுமியும் ஒண்ணுதான். சுப்புலட்சுமிக்கும் சம அந்தஸ்து உண்டு. நம்ம சமூகத்திலேயே நம்ம சொந்தத்திலேயே உன் குடும்பத்தை விட நல்ல குடும்பத்துல என் பொண்ணு கங்காவுக்கு கல்யாணம் பண்ணத்தான் போறேன். உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்க போ. நடக்க நடக்க விட மாட்டேன். அந்த கங்காவுக்கு நம்ம சொந்தத்துல யார் மாப்பிள்ள தராங்கன்னு பாக்குறேன். அது மட்டும் இல்ல, அந்த சுப்புலட்சுமி குடும்பத்தையே வேரோட அழிக்கிறேன். குலசேகரா, என்ன பேசுற? யாருகிட்ட பேசுறன்னு தெரியுதா உனக்கு? உன் உடம்புல ஓடுற ரத்தம் நான் போட்ட சோறு. என்கிட்ட சவால் விடுறிய? நான் இப்போ உன்கிட்ட சவால் விடுறேன். எழுதி வச்சுக்க. என் பொண்ணு கங்காவுக்கு மட்டும் இல்ல, என்னோட மத்த பொண்ணுங்களுக்கு நம்ம சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பந்தியில ஒன்ன பரிமாற வைக்கல. என் பேரு ராஜா ராமச்சந்திர ரகுநாத் இல்ல.